எக்ஸசைஸ் 2.2 ல ஃபர்ஸ்ட் சம் எவால்வேட் தி ஃபாலோவிங் இசட் வேல்யூ டபுள் வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஆறு சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க அதுல சப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இசட் பிளஸ் டபுள்யூ இசட் பிளஸ் டபுள்யூனா இசட்டோட வேல்யூ பிளஸ் டபுள்யூட வேல்யூ இப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் டூ ஐ பிளஸ் இன்ட் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஐ மைனஸ் டூ ஐ ஐ இதுதான் இசட் பிளஸ் டபுள்யூட வேல்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன் டூ என்ன இருக்குது இசட் மைனஸ் ஐ டபிள்யூ இசட் வேல்யூ ஃபைவ் மைனஸ் டூ ஐ மைனஸ் ஐ இன்ட்டு டபுள்யூ வேல்யூ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் பிளஸ் ஐ மைனஸ் மைனஸ் ஐ பிளஸ் த்ரீ ஐனா மைனஸ் த்ரீ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஐ பிளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் ஒன் இப்போ ஆகும் பிளஸ் த்ரீ ஆகிடும் ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட் மைனஸ் ஐ தான் செகண்ட் சம்க்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் சம் தேர்டு என்ன இருக்கு டூ இசட் பிளஸ் த்ரீ டபுள்யூ ஈக்குவல் டு டூ இன்ட்டு இசட் வேல்யூ ஃபைவ் மைனஸ் டூ ஐ பிளஸ் த்ரீ இன்ட்டு டபுள்யூ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபைவ் டென் மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் த்ரீ பிளஸ் நைன் ஐ டென் மைனஸ் த்ரீ செவன் நைனில் ஃபோர் போச்சுன்னா ஃபைவ் ஐ தான் தேர்ட் சம்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் ஃபோர்த்து என்ன இருக்குது இசட் டபுள்யூ இசட் இன்ட்டு டபுள்யூ இசட் வேல்யூ ஃபைவ் மைனஸ் டூ ஐ டபுள்யூ வேல்யூ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐ ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஐ ஃபிஃப்டீன் ஐ மைனஸ் டூ ஐ மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுனாக்கா மைனஸ் டூ இன்ட்டு த்ரீனா சிக்ஸு ஐ இன்ட்டு ஐனாக்கா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் பிளஸ் டூ ஐ செவன்டீன் ஐ மைனஸ் சிக்ஸு ஐ ஸ்கொயர் வேல்யூ ஒரு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆகிடும் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் ப்ளஸ் செவன்டீன் ஐ தான் ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் செவன்டீன் ஐ தான் ஆன்சர் சொன்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து என்ன இருக்குது இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இசட் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர் என்னுடைய வேல்யூ கேட்குறாங்க இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இசட் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர் இதை எப்படி எழுதலாம் பாருங்க இசட் பிளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம் பாருங்க அப்படியே கண்டுபிடிக்கலாம் இசட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இசட் டபுள்யூ கண்டுபிடிச்சி அதை டூவால் மல்டிப்ளை பண்ணி டபுள்யூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அதோட நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி எழுதலாம் இசட் பிளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஏன் இப்படி எழுதுறது ஈஸி ஏன்னா இசட் பிளஸ் டபுள்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இசட் பிளஸ் டபுள்யூ வேல்யூ ஃபோர் பிளஸ் ஐ இது இசட் பிளஸ் டபுள்யூட வேல்யூ அதுக்கு ஸ்கொயர் இப்போ இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஏ ஸ்கொயர் சிக்ஸ்டீன் டூ ஏபி எயிட் ஐ டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஐ எயிட் ஐ பிளஸ் பி ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் இப்போ சிக்ஸ்டீன் பிளஸ் எயிட் ஐ ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட் ஃபைவ் இதான் ஃபோர் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர்
நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின்னா இசட் ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான் பாருங்கள். இப்போ ரெண்டு கொஸ்டினுக்குமே இதுவும் பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் தான், அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் போட்டாலும் அதே தான் கிடைக்க போகுது. என்ன நெக்ஸ்ட் ரைட், 2.2 செகண்ட் சம். Given the complex numbers z is equal to 2 plus 3i represents the complex numbers in organ diagram. Organ diagram ல இந்த வேல்யூ எல்லாம் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் குறிக்க சொல்லியிருக்காங்க, வரணும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இசட் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிப்போம். இசட்ங்கிறது என்ன, இசட் சீக்வல் டு 2 plus 3i அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஐஇசட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். I into Z ஓட வேல்யூ 2 plus 3i ஈக்குவல் டு ஐ உள்ள மட்டும் பண்ணுங்க 2i plus 3i square 2i ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ஸோ -3 ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் -3 plus 2i. அடுத்தது Z ப்ளஸ் ஐஇசட் ப்ளஸ் ஐஇசட் இசட்டோட வேல்யூனா 2 plus 3i ப்ளஸ் இது இசட் வேல்யூ, ஐஇசட்டோட வேல்யூ -3 plus 2i ஈக்குவல் டு 2 plus 3i. இந்த உள்ளே பிரிச்சுக்குவோம், -3 plus 2i ஈக்குவல் 2 minus 3னா -1 plus 5i. இப்போ இசட் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட் மூணுத்தினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது அப்படியே டயக்ராம் வரைவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். இது ஆர்கன் டயக்ராம். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எங்கே சொல்லுவோம் அப்படின்னாக்கா கார்டீஷியன் அப்படின்னு பேர். 2, 3 அதாவது ரியல் நம்பரை குறிக்கிறது, 3, 2 5, 4 -5, -2 இந்த மாதிரி ரியல் நம்பர்லாம் குறிக்கிறதுக்கு பேர் கார்டீஷியன் டயக்ராம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இசட்டு ஐஇசட்டு இசட் ப்ளஸ் ஐஇசட்டுங்கிறதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ஆக்சிஸில் குறிக்கும் பொழுது அந்த டயக்ராமுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம் அப்படின்னு பேர். அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறத எடுத்துட்டு எக்ஸுங்கிறது ரியல் ஆக்சிஸ், ஓகேவா? அதே போல் ஒய்ங்கிறது இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ ஆர்கன் டயக்ராம்னாலே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பதிலாக ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது இது ஆர்ஜின். ஆர்ஜின் ஓ ஓடனா நான் 0, 0 ஃபஸ்ட்டு இதில் ரியல் பார்ட் என்ன 2, ஐஇசட்டில் ரியல் பார்ட்டு -3 இதில் -1. அப்போ -3லேருந்து 2 வரைக்கும் இதில் குறிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு ரஃபாக எக்ஸோட வேல்யூ -1 இதில் வந்து -1 -2 இந்த பக்கம் 1, 2, 3 2 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சும்மா ரஃபாக குறிச்சிக்கிட்டோம். அடுத்தது இமேஜினரியில் பாருங்கள், 3 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது இல்லையா? அப்போ ப்ளஸ் ஐயில் தான் வரப்போகுது இந்தத்தில் 1i 2i 3i அப்படின்னு போடலாம். ஏன்னா மேக்ஸிமம் 3i தானே இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம், நமக்கு எது தேவையோ அது வரைக்கும் மட்டும் நான் குறிச்சிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இசட்டோட வேல்யூ குறிப்போம். இசட்டோட வேல்யூ 2 plus 3i ரியல் பார்ட்டில் 2 இதோ இருக்குது, இமேஜினரி பார்ட்டில் 3i. இதுக்கு நேராக 3i நேராக இந்த பாயிண்ட் தான். இதுதான் என்னது 2 3i 2 3i 2 plus 3i அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இசட். இதுதான் இசட்டுங்கிற பாயிண்ட். அடுத்தது ஐஇசட் -3 plus 2i -3 -2 -3 போடுவோம். -3 plus 2i -3 இதோ இருக்குது, +2i இதோ இருக்குது. இதுக்கு நேராக சாதாரணமாக நீங்கள் கோஆர்டினேட்டை குறிப்பீங்கள பாயிண்ட்டு அதே தான். இதுதான் என்னது ஐஇசட். அடுத்து இசட் ப்ளஸ் ஐஇசட் என்ன -1 5i -1 தான் இருக்குது.
फाइव ई वरिंग देव पड़ता थ्री ई फोर ई देना एक्सटेंड मणि को फाइव ई वो माइनस वन के नहीं रहा फाइव ई की ना तो है ना इधर ना दे इज़ेट प्लस आई इज़ेट फर्स्ट है ना कुछ चों इज़ेट आठ तो दे इज़ेट प्लस आई इज़ेट है आठ तो इसेट प्लस आई इसेट, है ना? उत्तर के रा पॉइंट है इसेट आई इसेट इसेट प्लस आई इसेट इधर प्लाट पन ना सुना है प्लाट पन याच इधर ऑर्गन डायग्राम अब डिंग बेर अगले सेकेंड डिवीशन इसेट माइनस आई इसेट इसेट माइनस आई इसेट इधर ले वैल्यू करूँ इधर ये ऑर्गन डायग्राम में किटर गांग फर्स्ट इसेट इसेट इंगर तो टू प्लस थ्री ए अर्थात ये माइनस आई इजेट माइनस आई इंटर इजेट का वैल्यू टू प्लस थ्री आई माइनस आई ना माइनस टू आई माइनस माइनस इंटर प्लस ना माइनस माइनस थ्री आई स्क्वायर माइनस टू आई माइनस अदा थ्री इंटर आई स्क्वायर का वैल्यू माइनस वन प्लस आई डो पर थ्री माइनस टू आई अर्थात इधर के इजेट माइनस आई इजेट ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஐ இசட் தான் நான் இதை அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க இசட் பிளஸ் மைனஸ் ஐ இசட் அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம் அந்த மைனஸ் எடுத்து உள்ள போட்டுக்கலாம் இசட் பிளஸ் மைனஸ் ஐ இசட் ஏன்னா இசட்டோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு டூ பிளஸ் த்ரீ ஐ மைனஸ் ஐ இசட்டோட வேல்யூ தெரியும் த்ரீ மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு ஃபைவ் பிளஸ் ஐ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ஆர்கன் டயக்ராம் रियल एक्सिस इमेजिनरी एक्सिस ऑरिजिन நாம பாருங்க x ோட வேல்யூ பிளஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு அதாவது ரியல் வேல்யூ எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு இப்போ பிளஸ்ல மேக்ஸிமம் என்ன இருக்கு 5 இருக்கு 5 வரைக்கும் போடுங்க 1 2 3 4 5 அடுத்து இமேஜினரி வேல்யூ பாருங்க 3i minus 2i ஐ அப்போ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சரி மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸில் போடுங்க இந்த மைனஸ் ஐ மைனஸ் டூ ஐ மைனஸ் டூ ஐ தான் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா சரி அடுத்தது ப்ளஸ்ஸில் த்ரீ ஐ வரைக்கும் இருக்குது ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ டூ ஐ த்ரீ ஐ என்ன ஃபஸ்ட்டு இசட்டை குறிப்போம் टू प्लस थ्री ए टू प्लस थ्री ए टू इधर के थ्री ए इधर के इधर ना दे इज़ेट अर्थात माइनस आई इज़ेट थ्री माइनस टू ए थ्री माइनस टू ए इधर देने रखे इधर इधर नहीं आ रहा है इधर माइनस आई सेट अर्थात दे इसेट माइनस आई सेट फाइव वर्ग प्लस आई वर्ग इधर इसेट माइनस आई सेट नेक्स्ट 2.4 ना थर्ड सम Find the values of real numbers x and y. If the complex numbers, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் x and y என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் சொல்யூஷன் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இதுவும் இதுவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இப்போ த்ரீ மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ ஐ ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஐ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் சொன்ன மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொன்னாங்க ஈக்குவல் பண்ணியாச்சு ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ எக்ஸ் அடுத்தது இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க ஒய்யை உள்ளே கொண்டு வந்துருங்க மைனஸ் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ ஒய்
minus into minus plus i plus i y plus 2i plus 5 equal to இங்க 2x அப்புறம் இந்த y உள்ள கொண்டு வரங்க minus y plus 2i y plus 3 plus 2i real part எல்லாம் தனியா எழுதுவோம் real part னா x இல்ல i இல்லாத டேர்ம் 3x அப்புறம் minus 2y அப்புறம் 5 இது அப்படியே i இல்ல பாருங்க real part னு பேர் plus i உள்ள பார்ட்ல i வெல்ல எடுத்துருவோம் i வெல்ல எடுத்தாச்சு minus x இங்க இல்ல இங்க இருக்கு பாருங்க i வெல்ல எடுத்தாச்சு y i வெல்ல எடுத்தாச்சு 2 equal to அதே போல இந்த பக்கம் real part எழுதுங்க real part னா i இல்லாத டேர்ம் 2x அடுத்தது மைனஸ் y அடுத்தது 3 இதுல i இல்ல பிளஸ் i உள்ள பார்ட்ல எழுதுங்க இது இருக்கு 2y பிளஸ் 2 இப்ப நான் பண்ணிட்டேனா ரெண்டு பக்கமுமே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ஈக்குவேட் பண்ண போறேன் Equating real and imaginary parts on both sides. ரெண்டு பக்கமும் real part imaginary part equal பண்றேன். இங்க real part என்ன 3x minus 2y plus 5. அதே போல இந்த பக்கம் real part என்ன 2x minus y plus 3. ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணிட்டேன் அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணுவோம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் டூ ஈக்குவல் டு இந்த பக்கம் இமேஜினரி பார்த்து டூ ஒய் பிளஸ் டூ இப்போ த்ரீ எக்ஸ் இந்த டூ எக்ஸ் தான் வந்துடுவோம் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது த்ரீ இந்த ஃபைவ் அதாவது போட்டிங்கன்னா மைனஸ் ஃபைவ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஈக்குவேஷன் ஒன் இதில் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த டூ ஒய் தானே வச்சுன்னா மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு இந்த டூக்கும் டூ கேன்சல் ஆகிடும் டூ அதான் வச்சுன்னா மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் y is equal to 0 ஒரு மைனஸ் அளவு மட்டும் பண்ணிடலாம் x plus y is equal to 0 equation number 2 ரெண்டு சால்வ் பண்ணுவோம் ரெண்டு சால்வ் பண்ணாக்கா equation 1 implies என்ன இருக்கு x minus y equal to minus 2 x minus y equal to minus 2 equation 2 என்ன இருக்கு x plus y equal to 0 ரெண்டு சால்வ் பண்ணா y கேன்சல் ஆகிடும் 2x equal to minus 2, x is equal to minus 1, x value கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல x value எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போடுங்க இதில் போடுவோமே சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2 இதில் போட்டிங்கன்னா xோட வேல்யூ மைனஸ் 1 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்